நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட பழங்குடி கிராமங்களில் சாலை வசதி முறையாக இல்லாததால் கல்வி நிலையங்களுக்கு செல்வதற்கும் பணிக்கு செல்வதற்கும் சிரமப்பட வேண்டியிருக்கிறது. தமிழகத்தில் 36 பிரிவினர் பழங்குடிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதில் நீலகிரி மலைத்தொடர்களில் மட்டுமே தோடர், கோத்தர், குறும்பர், பணியர், காட்டுநாயக்கர் மற்றும் இருளர் என 6 வகையான பழங்குடிகள் வசித்து வருகின்றனர். மாவட்டத்தில் உள்ள 125 கிராமங்களில் 85 கிராமங்களில் பழங்குடி மக்களே வசித்து வருகின்றனர். முக்கியமான நிகழ்வுகளில் ஆடல் பாடல் என மரபு குறையாமல் பின்பற்றி வாழ்ந்து வரும் இந்த 6 வகையான பழங்குடிகள் தற்போது 35,000 முதல் 40,000 வரை வாழ்ந்து வருகின்றனர். மேலும் கோத்தகிரியில் உள்ள தாளமுக்கை, வாகப்பனை, சண்டப்பட்டி, வில்லேரி கொம்பை, குன்னூரில் உள்ள சேம்புக்கரை, ஜோதி, கொம்பை, பம்பலக்கம்பை, மரிக்கோடு உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பழங்குடியினர் வசித்து வருகின்றனர். ஆனால் இங்குள்ள 80க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சாலை வசதிகள் முறையாக இல்லாததால் பழங்குடியைச் சேர்ந்த சிறுவர் சிறுமியர் கல்வி நிலையங்களுக்கு செல்வது கடினமான ஒன்றாக உள்ளது. மேலும் அரசு வீடு கட்ட மானியம் வழங்கினாலும் கட்டுமான பொருட்களை கொண்டுவர சாலை வசதி இல்லாததால் தங்களுக்கு குடியிருப்புகளை கட்ட எந்த கட்டுமான பணியாளர்களும் முன்வருவதில்லை எனவும் பழங்குடியினர் குற்றம் சாட்டுகின்றனர். ரோடு இல்ல, அதனால நாங்க ரொம்ப நாளா அதில் விட்டு செய்ய முடியும சோலையாயிட்டு இருக்கு. அதனால எங்களுக்கு வந்து அதில் பார்த்து எங்களுக்கு ரோடு பண்ணி தரணும். இல்லை வச்சிருந்தாலும் வேறு பயன்படுத்தலாம், நல்லா அப்படி அப்படியே விட்டுட்டு நான் காணல் மாதிரி ஆகிட்டு இப்போ இருக்கேன். நாங்கள் எந்த நிலையத்தையும் விடாமல் தண்ணி உட்காந்துருக்கணும். குழந்தைகளும் படிக்கிறதுக்கும் வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி இருக்குதுங்க. நீங்கள் பார்த்து கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகள் கூறும்போது நீலகிரியில் குடியிருக்கும் பழங்குடிகளின் குடியிருப்புகள் பெரும்பாலும் வனத்தையொட்டி உள்ளதால் சாலைகள் அமைக்க தடையில்லா சான்று வழங்க பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் உள்ளதாக தெரிவித்தனர். கல்வி, மருத்துவம் மற்றும் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படை ஆதாரமாக உள்ள சாலை வசதியை பழங்குடியின கிராமங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதே அரசின் கடமையாகும். புதிய தலைமுறைக்காக உதகை செய்தியாளர் ஜான்சன்.